நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை அறிந்ததும் தலைவர் மு ஸ்டாலினை தமிழக அரசின் மூத்த அதிகாரிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் அடுத்த நாளே தலைமைச் செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளரை வைத்து கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் தலைவர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்களாக தொடர்ந்து அவர் அதிகாரிகளை அழைத்து பேசியதும் கொரோனா தடுப்பு குறித்துதான் இரண்டு நாட்களில் அவர் வெளியிட்ட மூன்று அறிக்கைகளும் கொரோனா தடுப்பு குறித்தவையே இதன் அடிப்படையில் புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் இருபதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் தனியார் நிறுவனங்களும் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படும் பயணிகள் போக்குவரத்தும் ஐம்பது சதவீத பயணிகளுடன் இயங்கும் மளிகை காய்கறி கடைகள் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டும் இயங்கலாம் மருந்தகம் பால் போன்ற அவசிய பொருட்கள் வழங்கல் இதனுள் வராது உணவகங்களில் வாங்கிச் செல்லுதல் சேவை மட்டும் இருக்கிறது என்று கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது இதையொட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் கட்டுப்பாடுகளை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கொண்டார் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமல்ல அதிகப்படியான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் மக்கள் நன்மைக்காக போடப்படுபவையேதான் என்பதை மக்களே உணர்ந்து கொள்வார்கள் ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரவும் சங்கிலியை துண்டிக்காமல் கொரோனாவை ஒழிக்க முடியாது அத்தகைய சங்கிலியை துண்டிக்கவே இத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் இருப்பது என்பது கொரோனா பரவலுக்கு காரணமாக அமைந்துவிடும் இதனால் அரசின் கட்டுப்பாடுகளை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளாக இல்லாமல் மக்கள் தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொள்ளும் கட்டுப்பாடுகளாக நினைக்க வேண்டும் எனவும் முக ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நோய் பரவாமல் தடுத்தல் நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை காப்பாற்றுதல் ஆகிய இரண்டு குறிக்கோள்களை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை காப்பாற்றுதல் என்பது அரசின் பணி என்றால் நோய் பரவாமல் தடுத்தல் என்பது அரசுடன் மக்களும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணியாகும் என்றும் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இதை தொடர்ந்து அவர் உருவாக்கி வரும் அவசர கட்டளை மையம் மிக மிக முக்கியமானது முன்னோட்டமானது மக்களுக்கு இப்போது இருக்கும் குழப்பமே எந்த மருத்துவமனைக்கு செல்வது எங்கு நமக்கு தேவையான சிகிச்சை எங்கு கிடைக்கும் என்பது தெரியவில்லை இந்த காலதாமதம் காரணமாகத்தான் சில உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காகத்தான் அவசர கட்டளை மையத்தை அமைக்க தலைமைச் செயலாளருக்கு தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஆக்சிஜன் தேவை அதன் இருப்பு படுக்கைகளின் தேவை மற்றும் தடுப்பூசி இருப்பு தேவை ஆகியவற்றை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் தெரிந்து ஒருங்கிணைந்து செயல்பட இந்த கட்டளை மையம் உதவியாக இருக்கும் என்றும் எந்த இடத்தில் இருப்பு உள்ளது எந்த இடத்திற்கு அதிகமாக தேவை என்ற இரண்டு தகவல்களையும் ஒருங்கிணைக்கும் மையமாக இது இருக்கும் என்றும் ஆக்சிஜன் இருப்பு தகவல்கள் தான் இதில் முக்கியமானதாக இருக்கும் இந்த தகவல்கள் தன்மை கொண்டதாக அமைய வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலுமான இவை இருந்து மையமாக செயல்படும் போர்க்காலத்தில் செயல்படுவதை போல நம்முடைய மருத்துவர்கள் செயல்பட்டு மக்கள் சேவை ஆற்றுவார்கள் என்றும் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ள தகவல்கள் மருத்துவர்கள் வட்டாரத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன அதேபோல தனியார் மருத்துவமனைகளும் அவர்களது கடமையை உணர்ந்து உணர்த்தும் விதமான அறிவுரை ஒன்றை தலைவர் மு க ஸ்டாலின் செய்துள்ளார் தனியார் மருத்துவமனைகள் ஐம்பது சதவீத படுக்கைகளை தாண்டியும் கூடுதலாகவும் படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் கட்டணத்திலும் முடிந்தளவு சலுகைகள் காட்டுங்கள் என்று கோரிக்கை வைத்துள்ளார் ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த கருணை காட்டி அவர்கள் உயிரை செலவில்லாமல் மீட்டுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ரெம்டெசிவர் மருந்துகளை வாங்க சென்னைக்கு வர தேவையில்லை மாவட்டங்களில் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று உத்தரவு ஒன்பது மண்டலங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் இவர்கள் அனைவரும் அந்த பகுதியில் தங்கி பணியாற்ற வேண்டும் பதவி ஏற்றதும் அன்று மாலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை செய்ய இருப்பதாக அறிவிப்பு தனியார் மருத்துவமனைகள் கண்காணிப்பு ஆக்சிஜன் தேவை குறித்து அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் ஒரு அதிகாரி நியமனம் ஆகிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன கொரோனா பரவலை மறைக்க முயற்சிக்காமல் உண்மை நிலையை ஊருக்கு உணர்த்தி தடுக்க நினைக்கிறது திமுக அரசு நாளை முதல்வராய் பொறுப்பேற்கும் தலைவர் மு ஸ்டாலின் நான்கு நாட்களாகவே மக்களின் முதல்வராக துரிதமாக செயல்பட தொடங்கிவிட்டார் என்பதன் அடையாளம் இது